பெங்களூர்ல கிட்டத்தட்ட 87 வருஷமா இன்னமும் கெத்தா மாசா ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பிரியாணில ஒன்று தான் இந்த சிவாஜி மிலிட்டரி ஹோட்டல் பிரியாணி. இந்த சிவாஜி மிலிட்டரி ஹோட்டல் காலையில 8:30 மணில இருந்து மதியானம் 3:30 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இங்க நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இது ரெண்டுமே தொன்ன பிரியாணி ஸ்டைல தான் இருக்கும். அப்புறம் மட்டன் சாப்ஸ், மட்டன் ட்ரை, மட்டன் லிவர், சிக்கன் ட்ரை, சில்லி சிக்கன், இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ்ஷும் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல மிலிட்டரி ஹோட்டல்ல ஒரு அத்தன்டிக்கான பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா போய் சாப்பிட்டா தான் நமக்கு எல்லா ஃபுட் ஐட்டமும் கிடைக்கும். நான் லேட்டா போனதுனால எனக்கு கடைசியா ஒரே ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் தான் கிடைச்சது. சரினு சொல்லிட்டு நான் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் சாப்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். இது எல்லாமே செம்மையா இருந்ததுங்க. அதோ நான் ட்ரை பண்ணது மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே யூனிக்கான டேஸ்ட்ல நல்ல ஒரு அரோமாவோட சூப்பரா இருந்ததுங்க. அதுவும் பீசஸ்லாம் பக்காவே வந்து அந்த கொழுப்பெல்லாம் இறங்கி சாப்பாட்டோட டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அடுத்து நான் ட்ரை பண்ண சிக்கன் பிரியாணியோ சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுல நிறைய பீசஸ்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு நாள் இந்த கடை எப்படி மிஸ் பண்ணு சொல்லிட்டு எனக்கே தெரியும். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண மட்டன் சாப்ஸ் நல்ல ஸ்பைசியா நிறைய மசாலாலாம் போட்டு ஒரு ஆந்திரா ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவு வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தொன்ன பிரியாணி கூட கொடுத்த மட்டன் கிரேவி ஊத்தி சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களே எப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.